இந்தியா ஆசியா நாடுகளுக்கிடையே வர்த்தகத்தை மேம்படுத்த இருதரப்பிலும் நடைமுறைகளை எளிதாக்குவதென ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது. 17வது இந்தியா ஆசியான் வர்த்தக அமைச்சர்களின் கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த ஆலோசனையில் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். தொழில் முனைவோருக்கு எளிதாகவும் வேகமாக வர்த்தகத்தை மேற்கொள்ளவும் நடைமுறைகளை எளிமையாக்க இருதரப்பிலும் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் குறித்து இக்கூட்டத்தில் மறு ஆய்வு செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல், இப்பிராந்தியத்தில் சந்தை வாய்ப்புகளை மேம்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். வரலாறு, கலாச்சாரம் மற்றும் பாரம்பரிய நடைமுறைகள் ஆகியவற்றால் இருதரப்பும் வலுவான நட்புறவை கொண்டுள்ளதாக அவர் கூறினார். இந்தியா மற்றும் ஆசியான் மக்களின் நலனை மேலும் பாதுகாக்கும் வகையில் இந்த ஒத்துழைப்பு நீடிக்கும் என்று அவர் கூறினார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.